அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தை பெற்றுக்கொள்ளாத 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதற்கும் ஒன்று கூடுவதற்கும் அரசாங்கம் விரைவில் தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கும் என சுகாதார திணைக்களத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி தேவை மாத்திரமின்றி அவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அவசியமானது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆரம்ப வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் மன ரீதியில் பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளமையினால் அந்த பிரிவுகளுக்கான வகுப்புகளை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான இணையவழி கல்வி முறைமை வெற்றியளிக்கவில்லை எனவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி 4 கட்டங்களாக பாடசாலைகளை மீள திறக்கலாம் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1321 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 92 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 508,651 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,376 அதிகரிப்பு. இனப்பாகுபாடு, மதம் மற்றும் பாலின வேறுபாடுகளின்றி அனைத்தும் வளமான நிலையான பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதே தன்னுடைய அரசாங்கத்தின் நோக்கமென ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோதாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளூர் பங்குதாரர்களுடன் இணைந்து சர்வதேச பங்குதாரர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி கோதாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இனப்படுகொலையாளி கோதாபாய ராஜபக்ஷவென தெரிவித்து அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டுள்ள அரசு தலைவர் கோதாபாய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றியிருந்தார். இந்த நிலையில் மேற்படி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளவருடன் ஈஸ்டர் தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டறியுமாறும் அரசியல் எதிரிகளை அடக்குவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோஷங்களை எழுப்பியுள்ளனர். புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாட விரும்புவதாக இலங்கை அரசு தலைவர் கோதாபாய ராஜபக்ஷ வெளியிட்ட கருத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஆளுங்கட்சியாக இருந்து கூறியிருந்தால் அதற்கு இனவாத சாயம் பூசப்பட்டிருக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் பல எண்ணிக்கையிலான புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை தடை செய்துவிட்டு தற்போது உள்ளக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதாக கலந்துரையாட வருமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஐநாவில் வைத்து கோத்தாபாய ராஜபக்ஷ அழைப்பு விடுப்பது வெற்றி பேச்சு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். திடீரென ஏற்பட்ட சுவையினம் காரணமாக இன்று அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 14 வயது பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளதாக பலப்பட்டி வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாடசாலை மாணவிக்கு நடத்தப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த வைத்தியர் இலியந்த வைட் உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷவின் பிரத்யேக மருத்துவர்களில் முக்கியமான மருத்துவராக இலியந்த வைட் கடமையாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அதன் மனித உரிமைகள் சட்டத்திற்கு இணங்கவும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கான வரிச்சலுகையை பெற்றுக்கொள்ளவும் ஒரு குறுகிய கால வரையறையுடன் கூடிய தெளிவான கட்டமைப்பை பகிரங்கமாக உருவாக்குமாறு மனித உரிமை கண்காணிப்பகம் கோரியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அஜித் நிவாத் கப்ரால் மீண்டும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநராக கடமையாற்றுவதை தடுத்து ஆணையிட்டு எழுத்தாணையை பிறப்பிக்குமாறு கோரி மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை அடுத்த மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்துக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரியஸ்ட உறுப்பினர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி வடிவேல் சிரியஸ் ஒரு வரப்பிரசாத பிரச்சினையை பாராளுமன்றத்தில் எழுப்பிய நிலையில் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் வடிவேல் சிரியஸுக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் காணாமல் போயுள்ளமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன எனவும் இதனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சபையில் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மிலிந்த மொரகட தலைநகர் புதுடெல்லியில் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடம் தனது நற்சான்று பத்திரத்தை கையளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் எரிவாயுவை வழங்குவதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 80 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் லிட்ரோ நிறுவனமும் கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என நிறுவனத்தின் தலைவர் துஷார் ஜெய்சிங்கே தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கெலகுடாத்தே ஞானசார தேரர் 2வது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரன் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
ராயாங்க அமைச்சர் லொகான் ரத்னத்தை வெலிக்கடை மற்றும் அன்றாதபுரம் சிறைச்சாலைகளுக்கு நண்பர்களுடன் சென்றார் என கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் சுயாதீன விசாரணைக் குழுவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் அலி சப்ரி நேற்று நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொதுப்பட்டமளிப்பு விழாவை நிகழ்நிலையில் நடத்துவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் விழாவின் 2 பகுதி அறிவிக்கப்பட்டபடி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7 தேதி நிகழ்நிலை வாயிலாக நடைபெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. செவிப்புலனற்றவர்கள் மற்றும் சைகை மொழி பயன்பாட்டாளர்களின் மொழியியல் அடையாளமான சர்வதேச மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச சைகை மொழி தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதுடன் செவிப்புலனற்றவர்கள் மற்றும் விழிப்புலனற்றவர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் தொடர்ந்தும் இதய சுத்தியுடன் செயற்படும் என தெரிவித்துள்ளார். தாம் தரகு பணம் பெற்றுக்கொண்டதாகவும் ஊழலில் ஈடுபட்டதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அரசியலில் இருந்து முழுமையாக விலகுவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். தம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் சுயநலமற்ற அரசியலை மேற்கொள்வதே தமது நோக்கம் எனவும் நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரியாலை பூம்புகாரில் இடம்பெற்ற கொலையில் கணவரின் கழுத்தை காதலர் காலால் அழுத்தி பிடிக்க தான் திருகுவலை கட்டையால் தலையிலடித்துக் கொண்டு என கொலையானவரின் மனைவி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கினார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரின் காதலர் மீது 40 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும் இவற்றில் பெரும்பாலானவை கொள்ளை திருட்டு மற்றும் பாலியல் வன்புணர்வு குற்றங்களுடன் தொடர்புடையவை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தாபாய ராஜபக்ஷவும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் இப்போது கொடுத்துள்ள வாக்குறுதியும் காற்றில் பறக்கவிடும் என தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளதுடன் ஐக்கிய நாடுகள் சபை தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என பல நெடுமாறன் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மதுபான கடைகளை திறந்து நாடாளுமன்றத்தை மூடுவதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டு அரசாங்கம் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சரியான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அம்பாந்தோட்டை வீரகட்டிய பிரதேசத்தில் கடந்த 19 தேதி இடம்பெற்ற குழப்பம் ஒன்றின் போது 14 வயது சிறுவன் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு நபருடன் காட்டுப்பகுதியொன்றில் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தேக நபர் வீரகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் கர்ப்பவதி பெண்கள் தடுப்பூசி பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் உள்ளதாக தெரிவித்திருக்கும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆர் கேதீஸ்வரன் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகளில் சாதாரண மனிதர்களைப் போல கொரோனா தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இவ்வருடம் இதுவரை 184 கர்ப்பிணி தாய்மார் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்றுள்ளனர். தரவுகளின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் இதுவரை பதியப்பட்ட ஒவ்வொரு 100 கர்ப்பிணி தாய்மார்களிலும் 3 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் இதுவரை 4 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்திருப்பதுடன் கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்வருமாறு அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.